ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர் வேர்ல்ட் ஃபிஷ் அக்வேரியம் தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தீவு திடல். 100 ரூபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்றாங்க இவங்க. சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். நம்ம உள்ள போய் பார்த்துட்டு இதை பத்தி நான் எல்லாமே பேசுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஆக்டோபஸ்லாம் வச்சிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா திமிங்கலம். உள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்டோபஸ் கன்ஃபார்ம் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். மெரைன் ஃபிஷஸ்ஸு அதெல்லாமே இருக்குது. அவங்க போய் உள்ளே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு இங்கே இருக்க கேலரி அக்வேரியம் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். நம்ம கோல்டு ஃபிஷ் எப்பவுமே நம்ம பார்க்குற ஃபிஷஸ் தான். இதில் வந்து ஏஞ்சல் ஃபிஷ் வச்சுருக்காங்க. ஒயிட் மாலி, இது வந்து பிளாக் மாலி, இது வந்து ரெயின்போ ஷார்க், இது வந்து ஹனி கௌரமி ஷார்க். அங்கே பார்த்தது தான் இந்த ஷார்க்கு. நெக்ஸ்ட் அதே கோல்டு தான் வச்சுருக்காங்க. ஃபில்ட்ரேஷன்லாம் பக்காவாக இருக்குது. இது வந்து கிஸ்ஸிங் கௌரமி. நெக்ஸ்ட் வந்து மீனுக்கு கால் இருக்குதா இல்லையா? இருக்குடா அப்படி. மீனுக்கு கால் இருக்குதா? கரெக்டா சொல்லு, மீனுக்கு கால் இருக்குதா இல்லையா? ஆத்துல கேட்டு சொல்றேன். கிரே ஃபிஷ்க்கு கால் இருக்கு. கலர்ஃபுல்லா 2-3 கலர்ல இருக்கு. கலர் வெரைட்டி இதோட ப்ளூ இருக்கு. அப்புறம் வந்து சாக்லேட் கலர் இருக்கு. இது வந்து எல்லாமே லைட் கலர்ல இருக்கு. இது பேர் தான் வந்து கிரே ஃபிஷ். இதுவும் வந்து கௌரமி வெரைட்டியை சேர்ந்தது தான். இதுல ஃபுல்லா ஏஞ்சல் ஃபிஷஸ் தான் இருக்கு. இதுலேயும் ஏஞ்சல் ஃபிஷஸ் தான் இருக்குது. இவனை மறைங்க, இவனை மறைங்க, இவனை மறைங்க, இது இவனை மறைங்க. இது வந்து கேப் கோல்டு. இது வந்து கோய் கார்ப்பு, பார்த்துக்கோங்க. இதான் வந்து கோய் கார்ப். இது வந்து சி ஏஞ்சல். இதே கேட் ஃபிஷ் இது. இது வந்து சூப்பராக இருக்கும் கேட் ஃபிஷ். இதுதான் பஃபர் ஃபிஷ். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டார் ஃபிஷ். இது மெரைன் ஃபிஷ்ஷு. ஒரு பார்ட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மெரைன் ஃபிஷஸ் தான் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து மெரைன் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்ஸு, மெரைன் ஃபிஷ்ஷஸ்ஸு. சால்ட் வாட்டரில் இருக்க ஃபிஷ்ஷஸ் தான் இதெல்லாம். இது வந்து போட்டு மாதிரியே இருக்குது. இந்த மீன் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் இது வந்து மெரைன் ஃபிஷ் தான். பட் ஆனால் எனக்கு என்ன பேர் அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஒரு ஃபிஷ் வந்து டயாவர ஸ்டேஜஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வேறு மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தலைப்பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் இது கேப் மாதிரி இருக்குது. நான் ஏதோ டெத்தை தலைகீழே இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. ஃபிஷ்ஷு பார்க்கும்போது தெரியும். இது வந்து ஒரு டைட்டானிக் ஷிப்பு மாதிரி இருக்குது. உள்ளே இருக்கிறது வந்து மெரைன் ஃபிஷ். எல்லாமே மெரைன் ஃபிஷஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லைன் ஃபிஷ். லைன் ஃபிஷ் வந்து மற்ற மெரைன் ஃபிஷோட ஒரே சைஸ் இருந்தால் ஒன்றா விடலாம். இது பெரிய பெரிய லைன் ஃபிஷ் வந்து அடுத்த தொட்டியில் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆக்டோபர்ஸு. நான் வெளியிலே பார்த்து சொன்னேன் கன்ஃபார்ம் இருக்கும்னு. பார்த்தா உள்ளே இருந்தது ஆக்டோபர்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்க டனல் அக்வாரியம் வந்து பார்த்தது கிடையாது. நீங்கள் வந்து சூப்பராக இருக்க டனல் அக்வாரியம் வந்து வேற லெவலில் இருக்குது. நான் ஒரு வாட்டி வந்து சுற்றி பார்த்துட்டேன். நீங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். நம்ம பார்க்கும்போது தெரியும் இது ஃபுல்லாக வந்து க்ளோ ஃபிஷஸ் தான் இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட்டு ஒரு டனல் இந்த பார்ட் வந்து க்ளோ ஃபிஷஸ் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் சூப்பராக இருந்தது. நம்ம நெக்ஸ்ட்டு போக போக வந்து பெரிய பெரிய ஃபிஷஸ் எல்லாமே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிங்ரே. யாருக்குமே தெரியும் ஸ்டிங்ரே. இது வந்து ஸ்டிங்ரே பாருங்க. நம்ம இருக்க எல்லாமே கடலில் இருக்க ஃபிஷ்ஷஸ் தான் இப்போ வந்து இங்கே சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. சிசிடிவிலாம் உள்ளேயே நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம்.
வேற ஒரு சில இதெல்லாம் போய் மாட்டிட்டு இருக்கு. ரொம்ப நாளா செட் பண்ணிருப்பாங்க போல, செம்மையா செட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் சுத்தம். இது எல்லாமே கூலிங் ஃபிஷஸ் தான் வந்து ஒன்னா சுத்தம். இது பேர்லாம் அவ்வளவா தெரியும். இதெல்லாமே நம்ம சிக்லெட் வெரைட்டி. இந்த ஃபிஷஸ் எல்லாமே சிக்லெட் வெரைட்டி. இது வந்து ஷார்க்கு, மற்ற எல்லாமே ஷார்க் தான் அதிகமாக இருக்குது. பார்ப் இது வந்து நார்மல் பார்ப் வெரைட்டி ஃபிஷஸ்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து அரப்பைமா. இது எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்க, அப்படியே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட்டு வந்து இது இருக்கும். இதுமாரி ரெண்டு ஃபிஷஸ் இருக்குது, பட் ஆனால் வந்து இடம் தான் இல்லை ஃபிஷஸ்க்கு. அடுத்து வந்து ரெட்டைல் கேட் ஃபிஷ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு ரெட்டைல் கேட் ஃபிஷ் இருக்குது. இதை பாருங்க, ஆனால் ஃபில்ட்ரேஷன் பக்காவாக இருக்குது. ஃபில்ட்ரேஷன்லாம் வந்து நல்லா இருக்குது, கொஞ்சம் டஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஃபிஷஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் ஃபிஷஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றபடி வந்து அரப்பைமா வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் ரொம்ப வயசானது தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து சில ப்ராப்ளம்லாம் இருக்குது அரப்பைமாவில். அது அரப்பைமா வாயிலாம் பார்க்கும்போது தெரியும். அலிகேட்டர் கார் வேற இருக்கு. பேசலாம் இல்லை, ஃபிஷஸ் இந்த பக்கம் போகும்போது லைட்டாக அதில் அடி வாங்குது. இந்த மாதிரிலாம் இருக்கு, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நம்ம வந்து முடிச்சு வந்தாச்சு. இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது, பட் ஆனால் வந்து ஃபிஷஸ்க்கு தான் வந்து ஸ்பேஸ் இல்லை, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்கள் வந்து அக்டோபர் 28 வரைக்கும் இருக்குது. மற்றபடி ஃபுட் ஸ்டால்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.